சென்னையில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா க்ரில் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அன்லிமிட்டடாக ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாட் சூப்போட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். மட்டன் சூப் எம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து க்ரில்லுக்காக அவங்க டைனிங் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஸ்வீட் கார்ன், அதாவது ஃப்ரைட் ஸ்வீட் கார்ன், ரொம்ப ஸ்பைசியான நல்லா இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து ப்ரான்ஸு க்ரில் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கெபாப், மட்டன் கெபாப், இது பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் அவங்க நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவங்க வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான டெலிஷியஸாக ஃபுட்டு. அண்ட் வந்து நான் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணேன், அண்ட் வெஜ் பிரியாணியும் ட்ரை பண்ணேன். மட்டன் பிரியாணியோட மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஃபிஷ் கிரேவி, ஸோ ஃபிஷ் பாருங்கள் அவ்வளோ ஹாட்டாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா குக் ஆகிருந்தது ஃபிஷ்ஷு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி பஞ்சு மிட்டாய் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் ஜாலியாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் ஆரம்பித்து ரசம், சாம்பார், அண்ட் கறி குழம்பு, மீன் குழம்பு, பிரியாணி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஐட்டம்ஸும் இருக்குது. கறி தோசைலேருந்து அண்ட் வந்து பானிபூரி, வடாபாவ், அண்ட் வந்து பீஸா, எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது. சாலட்ஸ் ஆகட்டும், டெசர்ட்ஸ் ஆகட்டும், ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. மோமோஸ் வித் ஹாட் சட்னி பார்த்திங்கன்னா நான் எடுத்து சாப்பிட்ருந்தேன். இதில் வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாமே, எல்லா ஐட்டமும் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கலந்தது தான். ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ரூட் சாலட் இருக்குது, கிர்னி இருந்தது. அண்ணா பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் எடுத்திருந்தேன். அண்ட் வந்து சின்ன பீசஸ் கேக்லாம் எடுத்திருந்தேன். அண்ணா ஏகப்பட்ட விஷயங்கள், நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா அத்தனை விஷயங்களும் அங்கே இருக்கும். ஸோ ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ நீங்கள் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலாக இந்த மின் கூலரோட குடிச்சிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ பில் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ பர் ஹெட் வந்து 750 அந்த மாதிரி தான் வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.